இன்னைக்கு நம்ம எல்லாருமே லைஃப் ஃபுல்லா ரெஸ்டே இல்லாம, ஹெல்த் மேல ஒரு கேர் இல்லாம, ஒர்க் டென்ஷன், ஃபினான்ஷியல் பிரஷர்ன்ற லைஃப் ஸ்டைல்ல வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த டென்ஷன்னால நம்ம ஹெல்த்தை கவனிக்கிறது இல்ல, ஹெல்த் மேல ஒரு அக்கறையும் காட்டுறது இல்ல. இப்படிப்பட்ட இந்த லைஃப்ல நம்ம எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு காமன் ப்ராப்ளம் தான் வெயிட் கெயின், அதாவது ஒபேசிட்டி. அன்டைம்ல ஃபுட் எடுக்கிறது, சரியான எக்ஸசைஸ் இல்லாதது, இப்படி பல காரணங்களால நம்ம வெயிட் வந்து அதிகமாவுது. அதிகமான உடல் எடை தான் நம்ம உடம்புல நிறைய நோய்க்கான காரணமா இருக்கு. இப்படி எல்லா விதமான நோய்களுக்கும் காரணமா இருக்கக்கூடிய ஒபிசிட்டின்னு சொல்ற உங்களோட உடல் எடைய குறைக்கக்கூடிய இந்த ஃபேட் பர்னிங் ஸ்லிம் பெல்ட் அண்ட் ஆட் வெயிட் ஸ்லிம் ஹப், என்னென்னமோ டயட் எடுக்கிறேன், உடல் எடைய குறைக்க முடியல அப்படின்னு சொல்ற உங்களுக்கு இதோ வந்து விட்டது Fat Burning Slim Belt and Advait Slim Herbs. இந்த Fat Burning Slim Belt ரெகுலரா யூஸ் பண்ணும்போது உங்க எடை குறைஞ்சு ஸ்லிம்மா அழகா ஆக்கும். இந்த அழகான ஸ்லிம் பேக்க ஆர்டர் பண்ண ஸ்கிரீன்ல தெரியற எண்ண தொடர்பு கொள்ளுங்கள். என் பேர் அவந்திகா. நான் எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸுங்களோட பார்ட்டி, மூவி, ஃபன்னு வெளியவே சுத்திக்கிட்டு வெளியவே சாப்பிட்டுக்கிட்டு இருப்பேன். பீஸா, பர்கர், சாண்ட்விச்ல இருந்து பிரியாணி வரைக்கும் ரொம்ப நல்லாவே சாப்பிடுவேன். ஆனா கொஞ்ச நாள்லயே நிலைமை மாறிடுச்சு. நான் வெளியில ஜங்க் ஃபுட் எடுத்துக்கிட்டதுனால நான் சீக்கிரமாவே வெயிட் அதிகமாயிட்டேன். அதனால எனக்கு தைராய்டு ப்ராப்ளம் உண்டாயிடுச்சு. அப்புறம் வயிறு வலி, அடி வயிற்றுலாம் ரொம்ப வலி ஏற்பட்டுச்சு. பீரியட்ஸ் எல்லாம் ரொம்ப சேஞ்சஸ் வந்துச்சு. அது கரெக்டா பீரியட் வராம ரொம்ப வலி வேதனையில ரொம்ப கஷ்டப்பட்டேன். இந்த வெயிட் கெயினால என்னால எந்த ஒரு விஷயத்திலயும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. என்ன ஃபுட்டி ஃபுட்டி சொன்ன ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே என்ன குண்டு குண்டுன்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால என் ஃப்ரெண்ட்ஸுங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றதே நான் விட்டுட்டேன். இந்த வெயிட் கெயினால நான் ஆசைப்பட்ட ட்ரெஸ் கூட என்னால வாங்கி போட முடியல. நான் தனியா இதை நினைச்சு வீட்டுல ஒரு ஓரமா எப்பவுமே அழுதுகிட்டு இருப்பேன். அப்பதான் என் ஃப்ரெண்ட் எனக்கு கால் பண்ணி உன் ஃபேட்ட குறைக்கிறதுக்கு அருமையான பெல்ட் இருக்குன்னு சொன்னான். அதுதான் ஃபேட் பர்னிங் ஸ்லிம் பெல்ட், ஆட்வேத் ஸ்லிம் ஹெர்ப்ஸ். உடனே எனக்கு ஆர்டர் பண்ணனும் தோணுச்சு. அத ஆர்டர் பண்ணும்போதே ஆட்வேத் கஸ்டமர் கேர்ல எனக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்டு இந்த பெல்ட்டையும் ஸ்லிம் ஹெர்ப்ஸையும் எப்படி யூஸ் பண்ணனும்னு டீடைலா சொன்னாங்க. அந்த ஃபேட் பர்னிங் ஸ்லிம் பெல்ட்ட என் அடி வயித்துல எனக்கு ஏத்த மாதிரி கம்ஃபர்டபுளா கட்டிக்கிட்டு ஆன் பண்ண, அப்ப அந்த பெல்ட் ஃபுல்லா வயித்துல வந்து இதமான சூடையும் கூடவே கொழுப்பு இருக்கிற இடத்துல வைப்ரேஷனும் கொடுத்தது. இது என் பாடிக்கே புத்துணர்ச்சி கொடுத்தது. ஒரு 20 டேஸ் தாங்க யூஸ் பண்ணிருப்பேன். என் வெயிட் குறையத நானே ஃபீல் பண்ணேன். அந்த பேக்ல இருக்க ஆயில வயித்துலயும் இடுப்புலயும் தடவ ஆரம்பிச்சேன். என்னோட ஸ்கின் ரொம்ப ஃபிட் ஆகவும் க்ளோவாகவும் ஆரம்பிச்சது. ஸ்லிம் ஹெர்ப்ஸ்ல உள்ள கேப்சூல்ஸ டெய்லியும் எடுக்க ஆரம்பிச்சேன். என்னோட ஹார்மோன்ஸ்ல நல்ல சேஞ்சஸ் தெரிஞ்சது. என்னோட வயிறு வலியெல்லாம் சரியாகி பீரியட்ஸ் ரெகுலர் ஆயிருச்சு. எனக்கு இருந்த தைராய்டு ப்ராப்ளமும் சரியாயிருச்சு. சின்ன வெயிட் கூட தூக்க முடியாம இருந்தனா இப்ப ரொம்ப ஹெல்த்தியாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காவும் இருக்கேன். இப்ப நான் வெளியில போறதுக்கெல்லாம் கூச்சப்படுறதே இல்ல. என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்த இந்த சொசைட்டிக்கு முன்னாடி ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் தைரியமாவும் நிக்கிறதுக்கு காரணம் இந்த ஃபேட் பர்னிங் ஸ்லிம் பெல்ட், ஆட்வேத் ஸ்லிம் ஹெப்ஸ். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு சொல்லுவாங்க. நம்ம பாடியில நோய்க்கான ஃபர்ஸ்ட் காரணமே இந்த வெயிட் தான். இப்படி வெயிட் கெயின் ஆகுறதுனால உடம்புல பல பிரச்சனைகள் உருவாகுது. அதுலயும் குறிப்பா வேலைக்கு போற ஆண்களும் சரி பெண்களும் சரி. ஏன்னா அவங்க டைம்க்கு ஃபுட்டு எடுக்கிறது கிடையாது, ரெஸ்டும் கிடையாது. ஒபிசிட்டிய பத்தி அவங்களுக்கு போதிய நாலேஜும் இல்லாம அவங்க வெயிட்டும் டபுள் ஆகுது. பின்னாடி இதுக்காக நிறைய ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. ஆனா இந்த வெயிட் லாஸ் மட்டும் ஆகவே ஆகாது. நம்ம லைஃப் ஃபுல்லா இப்படியேதான் நினைக்க ஆரம்பிச்சு இதனால வெளியில கூட போக முடியாம கூச்சப்பட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க. இப்படி எனக்கு தெரிஞ்ச நிறைய பேரை நான் பாத்திருக்கேன். நம்ம ஃபேட் பர்னிங் ஸ்லிம் பெல்ட் அண்ட் ஆட்வேத் ஸ்லிம் ஹெர்ப்ஸ். இந்த ஃபேட் பர்னிங் ஸ்லிம் பெல்ட் அண்ட் ஆட்வேத் ஸ்லிம் ஹெர்ப்ஸ் இதனை ஆர்டர் செய்ய உடனே ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நான் ஒரு ஃபாரின் பேஸ்ட் பிரைவேட் கம்பெனில 3 இயர்ஸா வொர்க் ஃப்ரம் ஹோம் பாத்துட்டு இருந்தேன். ஃபாரின் பேஸ்ட்ங்கிறதுனால டோட்டலா நைட் ஷிஃப்ட் தான். நைட்டு முழிச்சிருந்து டயர்ட் இல்லாம ஒர்க் பண்ணணும்ட்டு அன்டைம்ல ஃபுட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு இதுவே ரொட்டீன் ஆனதுனால என் பாடி ரொம்ப வெயிட் கெயின் ஆயிடுச்சு. வெயிட் கெயின் ஆன இந்த சூழ்நிலையில என் கல்யாணத்துக்காக வீட்டில் எனக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சாங்க. என் ரிலேட்டிவ்ஸ்ல இருக்கிறவங்களே என் வெயிட்டை காரணம் காட்டி என்னை ரிஜெக்ட் பண்ணாங்க. மேட்ரிமோனிலே அப்ரோச் பண்ணி பார்த்தோம். என் ஏஜுக்கும் வெயிட்டுக்கும் சம்மந்தமே இல்லாமல் ரொம்ப குண்டா இருக்கேன்னு சொல்லி என்னை வேணான்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணாங்க. இந்த சுச்சுவேஷன்ல தான் ஆன்லைன்ல ஃபேட் பர்னிங் ஸ்லிம் பெல்ட், ஆட்வேத் ஸ்லிம் ஹெர்ப்ஸ் பத்தி ஒரு ஆட் பார்த்தேன். அந்த ஸ்லிம் பெல்ட் எனக்கேற்ற மாதிரி எந்த டைம்லயும் என் ஒர்க்கை பார்த்துக்கிட்டே யூஸ் பண்ணலான்றது ஆப்ஷனா இருந்துச்சு. உடனே அதை ஆர்டர் பண்ணி வாங்கினேன். நான் கேஷுவலா ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போதே இந்த ஃபேட் பர்னிங் ஸ்லிம் பெல்ட்டை போட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். பெல்ட்ல இருக்கிற வைப்ரேஷனும் ஹீட்டும் என் கொழுப்பை குறைக்க என்னால உணர முடிஞ்சது. இந்த பெல்ட்டை யூஸ் பண்றதுக்கு முன்னாடினா தொப்பையும் வேறுமா ரொம்ப அசிங்கமா இருந்தேன். இந்த ஃபேட் பர்னிங் ஸ்லிம் பெல்ட்டை எப்ப நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சேனோ
என்னோட தொப்பையும் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே வந்தது. இந்த பேக்ல இருக்க ஆயில வீக்லி ஒன்ஸ் ஸ்டொமக்ல அப்ளை பண்ணதால தொப்பை குறைஞ்ச தோல் சுருக்கம் கூட இல்லாம என் பாடி நல்லா ஃபிட் ஆச்சு. என் உடல் முழுக்க ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருந்துச்சு. ஆத்வேத் ஸ்லிம் ஹெர்ப்ஸ்ல இருக்கக்கூடிய ரெண்டு வகையான கேப்சூல்ஸ்ல ஒன்று டெய்லி மார்னிங்கும் நைட்டும் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே எடுக்க ஆரம்பிச்சேன். வெயிட் லாஸ் ஆகிறதையும் என்னால் உணர முடிஞ்சுது. இன்னொரு கேப்சூலை நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி எடுத்தேன். எந்த தொந்தரவும் இல்லாமல் நிம்மதியாக தூக்கம் வந்துச்சு. 110 கிலோ இருந்தேன் நான். இப்போ நீங்களே பாருங்களேன், ரொம்ப ஃபிட்டாகவும் உன்னை விட ரொம்ப ஸ்லிம் ஆகிட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. எனக்கு ஒரு புது லைஃப் கொடுத்தது இந்த ஃபேட் பர்னிங் ஸ்லிம் பெல்ட் ஆத்வேத் ஸ்லிம் ஹெர்ப்ஸ் தான். உங்களுடைய நீண்ட நாள் குறையாத உடல் எடையை குறைக்கக்கூடிய ஃபேட் பர்னிங் ஸ்லிம் பெல்ட் 2 type variationல கிடைக்கக்கூடியது. ஒன்று, எளிதில் எங்கு வேண்டுமானாலும் எடுத்து செல்லக்கூடிய ஈஸியான பேட்டரி டைப்பிலும், மற்றொன்று வீட்டிலேயே யூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரிக் டைப்பிலும் கிடைக்கக்கூடியது. இதனை ஆர்டர் செய்ய உடனே ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உடல் பருமன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒபேசிட்டி ப்ராப்ளத்தினால இந்திய மக்கள் தொகையில 60% பேர் அதிக அளவுல பாதிக்கப்பட்டதாகவும், இதனால பல நோய்கள் ஏற்படுது அப்படின்னு நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே ரிப்போர்ட்ல சொல்லிருக்காங்க. கேட்கவே ரொம்ப ஆச்சரியமாவும் பயமாவும் இருக்கு. உடல் பருமனால எப்படி மற்ற நோய் வருதுன்னு இங்க யாருக்குமே தெரியறதில்ல. மேலும் நோய் மட்டும் இல்லாம மன அழுத்தமும், அந்த நோய்க்காக நம்ம செலவு பண்ற பணமும் அதிகம். ஒபிசிட்டினால வரக்கூடிய மற்ற நோய்களையும் கட்டுப்படுத்தணும். இப்படி எல்லா பிரச்சனைக்கும் காரணமா இருக்கிற ஒபேசிட்டியை கட்டுப்படுத்துறதுக்கு தான் நம்ம ஃபேட் பர்னிங் ஸ்லிம் பெல்ட் அண்ட் ஆட் வெயிட் ஸ்லிம் ஹெர்ப்ஸ். லாரி டிரைவரா பல வருஷமா வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன். வெளி ஊருக்கு வெளி மாநிலத்துக்குன்னு இப்படி பூரா புலப்புல வெளியே தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். வண்டி ஓட்டுறதால நேரம் பார்த்தெல்லாம் சாப்பிட முடியாது. போறதுக்குள்ள என்ன கிடைக்குதோ அதை சாப்பிட்டு போய்கிட்டே இருப்பேன். சின்ன வயசுல இந்த மாதிரி சாப்பிட்றது நல்லா செரிமானம் ஆச்சு, செட் ஆச்சு. ஆனா வயசு ஆக பாருங்க, இந்த மாதிரி சாப்பிட்றது ஜீரணிக்காம செரிமான ஆகாம வயிற்றுக்கு நிறைய உபாதையை கொடுத்துருச்சு. உடம்பு பாருங்க, மலை மலைன்னு வெயிட் போட்டேன். ஆனால் அந்த உடம்பு வெயிட் போட்ட பிறகும் ஒருவேளை செய்ய முடியல. ஏன், அவசரத்துக்கு ஒரு ஸ்டெப்பினி கூட கழட்டி மாட்ட முடியல. அந்த அளவுக்கு உடம்பு மூச்சு வாங்கிட்டு பெரிய தொல்லையாகி போச்சு. இப்படிதான் ஒரு நாள் வண்டி வெயிட் போய்கிட்டு இருக்கும்போது திடீர் நெஞ்சு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்ன மேதன்னு பயந்து போய் பக்கத்துல ஹாஸ்பிட்டல் போய் டாக்டர் போய் காமிச்சேன். அவருக்கு பெரிய குண்டு தூக்கி போட்டார். சின்ன மைல்டான ஹார்ட் அட்டாக் வந்துருந்துட்டாரு. இதயத்தோட வால்வுல கொழுப்பு சேர்ந்துருச்சு. நீங்க வெயிட்டை குறைக்கணும், ரெஸ்ட் எடுக்கணும், வண்டி ஓட்டக்கூடாது. இப்படியே இருந்தீங்கன்னா உங்க உயிருக்கே ஆபத்துன்னு வர பயங்கட்டிட்டாரு. என்ன செய்யறது ஏசும் தெரியாம அப்படி நில குழஞ்சு போயிட்டேன். அப்பதான் என் பையன் இந்த வெயிட்டை குறைக்கிற விளம்பரத்தை பார்த்து வந்து என்கிட்ட வந்து சொல்லி, அது என்ன அப்படின்னா இந்த கொழுப்பை குறைக்கிற பெல்ட், இந்த ஆயுர்வேத கேப்சூல், இதை பத்தியெல்லாம் சொன்னதோட இல்லாம அதை ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டேன். அந்த பெல்ட் வந்து நான் வண்டி ஓட்டும் போது, லோடு ஏற்கும் போது, இறக்கும் போது எனக்கு எப்பெல்லாம் சரியும் பண்ணச்சோ அப்பெல்லாம் அந்த பெல்ட் நானும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். என் உடம்புல ஒரு 10-20 நாளே நல்ல ஒரு மாற்றம் தெரிஞ்சது. தினசரி அந்த பெல்ட்டை பயன்படுத்தி இருந்ததுனால வெயிட்டும் கம்மியாயிருச்சு. முன்னாடி எல்லாம் உடம்பு வெயிட் போட்டதுனால தூக்கமே வராம ரொம்ப கஷ்டப்பட்டேன். இந்த பெல்ட் கூட இந்த ஆயுர்வேத கேப்சூல் கொடுத்துருந்தாங்க. அதை எடுத்ததுக்கு அப்புறம் நல்லா தூக்கம் வந்துச்சு, நல்லா தூங்கினேன். உடம்பு சுறுசுறுப்பா நல்லா தெம்பா இருந்துச்சு. இப்ப போய் டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணி பார்க்கும் போது என் உடம்புல எந்த பிரச்சனையும் சொல்லிட்டாரு. லோடு ஏத்தும் போது இறக்கும் போதும் மூச்சு வாங்குறது எந்த சோலையும் கிடையாது. புது தெம்பே வந்துருச்சு, வெயிட் எல்லாம் குறைஞ்சிருச்சு. இப்ப நல்லா ஆரோக்கியமா இருக்கேன் நான்.